அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ஷீ கிபாப் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். எலுமில்லாத துண்டு சிக்கனாக அரை கிலோ எடுத்திருக்கேன். முழு மல்லி ஒரு டேபிள்ஸ்பூன், மிளகு அரை டேபிள்ஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லியலை எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டேபிள்ஸ்பூன், கடலை மாவு மூணு டேபிள்ஸ்பூன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் மல்லி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கோங்க. சார்கோல் நல்ல நெருப்பில் காமிச்சிட்டு அதை இந்த பிளேட் மேலே வச்சுட்டு ரெண்டு டிராப் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்ல புகை வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அரைச்சி வச்ச கறியோட இந்த சார்கோலோட ஸ்மெல்லும் நல்லா சேர்ந்துடும். இதே மாதிரி ஒரு உட்டன் ஸ்டிக் அல்லது பிளாஸ்டிக் ஸ்டிக் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனை கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த ஸ்டிக்கில் நீல வாக்கில் மெதுவாக அழுத்தி விடுங்க. மெதுவா மேல வாக்குல இழுத்தோம்னா அழகா நடுவுல ஹோலோட சூப்பரா வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு கடாய் சூடானதும் அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஷீ கிபாப ஒன்னு ஒன்னா உள்ள சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்ல செவந்து வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டா ஈஸியா செய்யக்கூடிய சிக்கன் ஷீ கிபாப் ரெடி ஆயிடுச்சு. இதோட கிரீன் சட்னி மயோனைஸ் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.